கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கெஸ்ட் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வாங்க வீடியோ ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே கேஸ், அந்த மேக்கப் ப்ரூவ் பண்ணுறது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தான். ஸோ நீங்கள் எந்த மேக்கப் லுக் பண்ணுறதுனாலுமே சரி மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் மேக்கப் போடுறப்ப எல்லாம் நமக்கு முடி வந்து ஃபேஸில் பட்டுச்சு மாதிரி போட்டால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து சாப்பிட்றோம் வந்து எப்படி சொல்கிற மாதிரி நிவியாவோட ட்ரை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன் ட்ரை ஸ்கின்க்கு. இது வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா டாப்பு வச்சுக்கோங்க. இதை வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமே நம்ம யூஸ் ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு இந்தியன் வெட்டிங் கெஸ்ட்க்கு வந்து நம்ம போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க தேவையில்லை, ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்கணும் தேவையில்லை. ஒரு லெவலுக்கு நம்ம வந்து ஒரு கெஸ்ட் மேக்கப் போடணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வந்து லாக்மி 95 சிசிக்கு யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான் ஃபோர் ஷேட் இது யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஷன் கேர் க்ரீம்னே சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறத விட சிசி க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும். ஸோ வந்து இது ரொம்ப வந்து கம்மியாகவே இருக்குங்க, இன்ஸ்டன்ட் ப்ரைட் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ இந்த அளவு போதும் கொஞ்சோன்னு மட்டும் லைட்டாக எடுத்துட்டேன் ஃபேஸ்புக்கெலாம் மெயினாக அண்டர் எல்லாம் வச்சுக்கோங்க பார்த்து வச்சுட்டு. ஸோ நெட்டி நீங்கள் எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் நெட்டி போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் டவுட் வச்சுருங்க. ஸோ அவ்வளோ இந்த அளவுக்கே நமக்கு வந்து க்ரீம் போடணும், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து இதை ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா க்ரீமை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமேட்டு நான் இப்போ அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட். ஸோ நான் வந்து லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு இதோட ரேடியன்ஸ் காம்பேக்ட் இது. ஸோ இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ண என்னோடய ஷேட் வந்து நேச்சுரல் கோரல். ஸோ இதுதான் வந்து உங்கள் நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ இதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் இந்த ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு லூஸ் ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இது யூஸ் பண்ணிங்கன்னா பவுடரில் நிறையா உங்கள் இந்த ஸ்பான்ஜில் வந்து பவுடர் நிறைய ஸ்டோர் ஆகிக்கும். இதில் நீங்கள் ஒரு மாதிரி இந்த மாதிரி லூஸ் ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து உள்ள எக்ஸஸ் எல்லாமே வெளியே வந்துடும் இந்த பவுடர் வந்து. ஸோ காம்பேக்ட் பவுடர் வந்து நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நீங்கள் பவுடர் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, ஒரு நேச்சுரல் ஷேட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து எப்பயுமே உங்கள் லாக்மியில் வந்து காம்பேக்ட் வாங்கினீங்க அப்படின்னா வந்து நேச்சுரல் கோடல் நான் யூஸ் பண்ணுற ஷேடை தான். ஸோ இது வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நேச்சுரலான ஒரு லுக் இருக்கும் அண்ட் ப்ரைட்னஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடுத்ததான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரேனி ப்ளஷ். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்ல ரொம்ப வந்து பிங்க்கிஷும் இல்லாமல் ரொம்ப டார்க்காக இல்லாமல் கரெக்டான ஷேடு. இது வந்து நம்ம ஆப்பிள் ஆஃப் சீக்ஸ்க்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிரிக்கிறப்போ வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இதுலேயே வந்து ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை அப்ளை பண்ணுறத விட நீங்கள் லூஸ் ப்ரெஷில் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேஸில் செட் ஆகிடும். ஸோ நல்லா வந்து நீங்கள் உங்கள் ஆப்பிள் ஆஃப் சீக்ஸ் கிட்ட நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவையோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ளஷ் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தெரியாமல் நிறைய ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
மேல வந்து காம்பாக்ட் பண்ணுவோம். சோ இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்பான்ஸ்ல பவுடர் எடுத்துட்டு இதுல அப்ளை பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஐஷேடோ போடுறப்போ இதாகும், திரும்ப நம்ம வந்து ஐஷேடோ இப்படி பிடிச்சிட்டு வேறு காஜல் போடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது போட்டுக்கலாம் காஜல். ஸோ காஜலில் வந்து மேலே மட்டும் இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதை நான் போட்டுட்டு உள்ள காட்டுறேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து ரெண்டு சைடுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டாக நம்ம வந்து வெட்டிங் போகிறப்போ ஸோ நம்ம வந்து ஐஸ் வந்து நல்லா டார்க்காக இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு மேக்கப்னாலுமே சரி, ஒரு வெட்டிங்க்கு போகிறோம் அதனால் ஒரு வெட்டிங் லுக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் வந்து நம்மளை வந்து நல்லா டார்க்காக வந்து ஐலைனரோ இல்லை காஜல் அப்ளை பண்ணிக்கிறோம். நான் வந்து கீழே அப்ளை பண்ணல, ஸோ மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு மிரர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு. ஸோ பார்த்து அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ஐஷேட் அப்ளை பண்ணுறேன், என்னோடய ஃபேவரட்டோட மிஸ் ரோஸோட ஐஷேட் பேலட்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ரெட்டு இல்லை பிங்க் அந்த மாதிரி ஒரு கோல்டு அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஷேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று ஒரு வெட்டிங் நார்மலாக ஒரு இதுக்கு அட்டன் பண்ணுறோம், காமனாக ஒரு கலர் தெரில அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிங்க்கு அந்த ரெட்டிஷ் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ராக்கோ லெஹங்கா அந்த மாதிரி போட்டிங்கன்னா ப்ளூ கலர் க்ரீனு வாட் எவர் நீங்கள் இதில் எந்த இப்போ உங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சிங் இங்கே கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா இங்கே நார்மலாக ஒரு காமன் கலர்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், ஒரு பிங்க் ரெட் மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷேட் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அந்த ஐஸ் வந்து அட்ராக்டிவாக தெரியும் வந்து இந்த கோல்டு கலர் இருக்குல்ல, இது வந்து லைட்டாக நீங்கள் வந்து இப்படி ஒரு பிங்கில் இதில் எடுத்துக்கோங்க லைட்டாக. இது எடுத்துருந்துட்டுருக்கு நீங்கள் எந்த கலர் போட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்க சென்டர் ஐயோட மிட் பாயிண்ட் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் டாட் அடிச்சுட்டேன் உங்களுக்கு வந்து அப்படியே அட்ராக்டிவாக தெரியும். என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷனுக்குலாம் போனீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ அதே போல வந்து இந்த கோல்டை வந்து லைட்டாக கையில் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் இந்த மாதிரி சீக்ஸில் அப்படி சின்ன வந்து நீங்கள் அவங்கவுங்க டாட் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடம்லாம் ஹைலைட்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஆ வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்மச் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்படி டாட் வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு க்ளோ தெரியும் உங்களுக்கு சீக்ஸு இதெல்லாம் ஒரு க்ளோ தெரியும். சும்மா நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஐப்ரோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் என்னோடய ஆட்ஸ் கம்பெனியோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு ஹேர் கம்மியாக இருக்கும் அந்த இடத்த நீங்கள் வந்து
இது ஐப்ரோ வந்து ஐப்ரோ கிட்ட வந்து நீங்கள் இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். முடி இருக்கிற இடத்துக்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ண வேணாம், ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ என்னங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த சைடு வந்து ஹேர் இங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னா அங்கே மட்டும் நம்ம வந்து போட்டுட்டு போகணும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இங்கெல்லாம் வந்து ஹேர் கம்மியாக இருக்கனால நான் அங்கங்கே மட்டும் ஐப்ரோஸ் போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே மட்டும் அந்த ஐப்ரோ பென்சில் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேடு நான் யூஸ் பண்ணியே பல நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது இந்த ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கின லிப்ஸ்டிக் தான், கிளைமர் லிப்ஸ்டிக்கோட சைரன் ரெட் 1, இதான் ஃபர்ஸ்ட் ஷேட் சைரன் ரெட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஷேடே அப்ளை பண்ணி. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு வெட்டிங்கு, என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னாலுமே சரி, ஒரு ரெட்டு இல்லை ஒரு மெரூன் இல்லை டார்க் பிங்க் இந்த அந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வெறும் நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் மட்டுமே கூட உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னொரு உங்கள் மேக்கப்பும் வந்து ஹைலைட்டடாக இருக்கும் அண்ட் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு டார்க் ஷேட்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த கிளைமரோட இந்த ஷேட் சைலண்ட் ரெட் யூஸ் பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் ஷேட். ஸோ இதை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகணும் லிப்ஸில். ஸோ வந்து நான் வந்து மேக்கப் மாய்ஸ்சரைசர் போட முன்னாடி லிப்பாம் போட்டுட்டேன், அதை வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் பார்க்கல. ஸோ நான் முன்னாடி லிப்பாம் போட்டுட்டேன். நீங்கள் போடலை அப்படின்னா நீங்களும் வந்து லிப்பாம் போட்டுட்டு மேக்கப் போட முன்னாடி லிப்பாம் போட்டுட்டு அப்ளை பண்ண முடிச்சு அப்போ தான் முன்னாடி லிப்பாம் போட்டுட்டு அப்ளை பண்ண முடிச்சு அப்போ தான் வந்து உங்களுக்கு முன்னாடியே போட்டதுனால இன்னும் கொஞ்சம் வந்து போடுறப்ப ஈஸியாக மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த லிப்ஸ்டிக் நல்லா போட்டுக்கலாம். ஸோ வந்து நல்ல லிப்ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ஸ்பச் பண்ணிக்கோங்க, உங்களோட இந்த லிப்ஸ்டிக்கில் உள்ள எக்ஸஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து இது வந்து நம்ம வேஸ்ட் ஆக தேவை இருந்துச்சு. ஸோ இதை வந்து நல்லா உங்கள் சீக்ஸ் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி உங்கவுங்க ஒரு டாட் டாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுங்கனாலே போடணும், உங்களுக்கு வந்து ஒரு அந்த ப்ளஷோட கலந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நல்லா இருக்கும் அந்த இது. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லாக நம்மளோட மேக்கப்பே வந்து முடிச்சு ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து கிளியராக இன்னும் ஜூமில் காட்டுறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சுத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து இந்த மேக்கப் லுக்கை நீங்களும் வந்து ஒரு ஒரு வெட்டிங் போட்டு போய்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த இந்தியன் வெட்டிங் கேஸில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சொல்லாமே சோ மச், பாய் பாய்.